மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் விழுகிறோம் வல்லமை வெளிப்படட்டப்பா. நீங்க தாப்பனே அப்பா, இயேசுவின் நாமத்துல இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகும்பொழுது விடுதலை கொடுக்கிற கர்த்தராக இயேசுக்கு ரத்தம் பொழிந்திரளப்படட்டும். விடுதலை செய்கிற கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் இடந்துகிட்டும் ஐயா. அன்றைய வஸ்திர தொங்கலிருந்து மூடட்டும். ஓர்வனி மந்தனமணி அந்தரலா சந்தரமதனமணியா பசுதாவியானவரே, கரங்களில் கொடுக்கிறோம், நீர் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா அல்லு சொல்லுமா. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர், கட்டாயம் இயேசு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இதே இடத்துல செய்த தேவாதி தேவன் இந்த இடத்துல இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வேணும்னு நினைச்சு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் செய்ய போதுமானவர். அமேன். இயேசு உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டார். அமேன். இனிமேல் அவர் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும், என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கான தேவைகளை இயேசு சுவாமி செஞ்சு முடிச்சுட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே உங்க உள்ளத்துல விருப்பமும் விசுவாசம் உண்டாகும் பொழுது கட்டாயம் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அமேன். வேத புஸ்தகத்தின் ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். வாசிங்க லூக்காளர் புஸ்தகம் 18 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 18:35 43 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஒன் செகண்ட், எல்லாருமா சொல்லுங்களேன், எல்லாருமா சேர்ந்து வாசிங்க. பின்பு அவர் எரிக்கோ சொல்லுங்களேன். எரிக்கோன்றது ஒரு பட்டணம், ஒரு ஊர்.
அந்த எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டுதான். பாருங்க, இந்த எரிகோ அப்படின்ற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, எரிகோ என்பது என்னன்னா பெருச்சம்பழங்களின் மற்ற பெருச்ச மரங்களின் பட்டணம். எடுத்து வாசிங்களே, உபாகம் 34:3 வாசிமா, குயிக்கா வாசிங்க. இந்த இடத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, இந்த எரிகோ அப்படின்ற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா பெருச்ச மரங்களின் பட்டணம். எல்லாம் சொல்லுங்க, எரிகோ அப்படின்னா என்ன ஞாபகம், பேரிச்ச மரம். பேரிச்ச மரம் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும், கட்டாயமா செழிப்பா தான் இருக்கும். அப்படிதான் பேரிச்ச மரம் அப்படின்னா, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எரிகோவுக்கு போனா பேரிச்ச பழங்கள், பேரிச்ச பழங்கள் வந்து உலகமெங்கும் சப்ளை செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேஸ் வந்து எரிகோ. அப்ப எரிகோ அப்படின்னு ஞாபகம் வச்சுனாலே, எரிகோ அப்படின்ற பேர் வந்தாலே நம்முடைய மனதுக்குள்ள என்ன ஞாபகம் வரணும் தெரியுமா, பேரிச்ச மரங்கள், பேரிச்ச மரங்களின் பட்டணம். அப்படின்னா அந்த பட்டணம் எப்படிதான் இருந்திருக்கும், ரொம்ப செழிப்பா இருந்திருக்கும். அங்கே இருந்தா உலகத்துக்கே என்ன செய்யுங்க, பேரிச்ச பழம் போகுதுன்னா ரொம்ப பண வசதி உள்ள ஒரு இடம் அப்படிதானே. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகம் 34:4 அது நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடம் என்று போடப்பட்டிருக்கு. எடுத்து நீங்க வாசித்து பாருங்களேன், யோசுவாளன புஸ்தகத்துல 2:1 15 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த எரிகோவுடைய வீதியில தான், எரிகோ பட்டணத்துல தான், அந்த பட்டணத்தினுடைய பட்டணத்தை சுற்றிலுமாக அரண் காணப்படும். அந்த பட்டணத்துக்கு மேல ராகா பெற சொல்லக்கூடிய வேசி வாழ்ந்துட்டு இருந்தா. அப்படின்னா பட்டணம் எப்படி இருந்துச்சு, பட்டணம் ரொம்ப செழுமையான பட்டணம் ரைட்டா, ஆனா பட்டணத்துல வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க, தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லூக்காளுன புத்தகம் 19:1 எரிகோவில் ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய வாழ்க்கைய பணத்தை சொத்தை இந்த அரசியல்வாதியை குமிக்கிற மாதிரி அவன் பயங்கரமாக சொத்து குமிச்சு அவனுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத தான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தான். அப்ப எரிகோ பட்டணம் வந்து ரொம்ப 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 செழிப்பான பட்டணம் தான், ஆனா அங்க வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க, அங்க வாழ்ந்த மக்கள் வந்து இப்படிதான் இருந்தாங்க. அப்ப இன்னொரு இடத்துல பாக்குறோம், அங்க எருசலேமிலிருந்து எரிகோக்கு போற வழியில அநேகர் எரிகோலிருந்து எருசலேம் போவாங்க. அவங்க வேண்டுதலுக்காக போற வழியில கல்லர் கையில ஒரு மனுஷன் அகப்படுறானா, கல்லர் கையில அகப்பட்டவொடனே அந்த எரிகோல இருந்து போறப்படுற மனுஷன் சாமி கும்பிட போறவன் கல்லர் கையில் அகப்பட்டோடனே அந்த கல்லன் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அடிச்சு குற்றாக்கி விட்டுறான். அப்ப அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, வேசித்தனம் நிறைஞ்ச ஊரு, லஞ்சம் அநியாயம் நிறைஞ்ச ஊரு, அப்படிதானே சுயநலமே இல்லாத ஊரு. பாருங்க, ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்குறோடனே எல்லா கோயிலுக்கு போறோன்னே செய்யறான். அந்த அந்த அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இருக்க பார்த்துட்டு அது விலகி போறான். சுயநலம், அவன் போய் காப்பாற்றணும், உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. அந்த எரிக்கோ அப்படின்னா மனசுக்குள்ள வர வேண்டிய இடம், மனசுக்குள்ள வர வேண்டிய காரியம், இப்படிலாம் அந்த படங்களை பார்க்குறோம். எரிக்கோனா தன்னெல்லாம் பிடிச்ச ஊர், யாருமே அடிபட்டு விழுந்தா கூட என்ன செய்ய மாட்டான், கண்டுக்க மாட்டான், அவன் வேலையை பார்த்துட்டு போவான் சரிங்களா. எரிக்கோவில் இருந்துச்சுன்னா எங்க போனாலும் எல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா திருடர்களா இருப்பாங்க, கள்ளங்களா இருப்பாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் நம்மகிட்ட உறிஞ்சுக்கிட்டு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே. இந்த செய்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, வேதத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 Kings 2:18 போடப்பட்டிருக்குது. ஒரு திருக்கரசி புத்திரர்கள்லாம் சொல்றாங்க, இந்த இடம் குடியிருப்புக்கு நல்லதுதான், ஆனா செய்ய முடியாது, இந்த இடத்துல வயல்ல என்ன செய்ய முடியாது, விதைக்கவே முடியாது, பால் நிலம், தண்ணி குடிக்க முடியாது, பாலான நிலம். கவனிங்க, இப்ப எரிகோ அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னெல்லாம் காணப்படும் தெரியுமா, அந்த இடத்துல வேசித்தனம் மடிவா இருந்துச்சு, அந்த இடத்துல திருடங்க ஜாஸ்தி, அந்த இடத்துல அநியாயம் பண்றவன் லஞ்சம் வாங்குறவன் ஜாஸ்தி, அரசியல்வாதியோட தொந்தரவு ஜாஸ்தி, அப்படிதானே ராமன் சொல்லுங்க. சோ அந்த இடம் எப்படிப்பட்டா, ஒரு பாலான நிலம், பாலான ஊர், அப்படின்னா குடியிருக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு ஒழிய அந்த ஊர்ல தண்ணியோட குடிக்க முடியாது, அப்படி ஒரு தண்ணி குப்பு குப்பு கக்கியது. அது மாத்திரம் இல்ல, வயல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சபிக்கப்பட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, உபாகம் 34:1 அது ரொம்ப ஒரு செழிப்பா இருந்த இடம் தான். வேதத்துல வாசிக்கிறோம், யோசுவாளர் புஸ்தகம் 6:17 வாசிங்க, ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு கவனிங்க. அப்ப ஒரு சாபத்திட்டான இடம். நேற்று தினத்துல திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் சரிங்களா, மீட்டிங் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 தான் நான் ரூமுக்கு போயிருந்தேன், பெட்டுக்கு போனேன். சரி, 2 வரைக்கும் ஒரு குடும்பத்துக்காக, பல குடும்பத்துக்காக செபிக்க வேண்டியிருந்துச்சு. அதில் ஒரு குடும்பத்துக்காக செபிக்கும் பொழுது
அந்த குடும்ப வீட்டை பார்த்தா நல்லா சூப்பரா பெரிய வீடு, நல்ல பங்களா, எல்லாம் வசதி இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கல, வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா ஃபீல் பண்ண முடியுது. வீட்டுக்குள்ள வியாதி, வீட்டுக்குள்ள கெட்ட கனவு, வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள வீட்டுல போய் ஜோம் பண்ணாலே ஒரு சவப்பட்டிய பாக்குறேன். நான் சொல்றேன், இந்த வீட்டுல நீங்க குடியிருந்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த வீட்லயே குடியிருந்தீங்கன்னா ரெண்டு காரியம் நடக்கும். ஒண்ணு, உங்க ஒய்ஃப் செத்து போயிருவாங்க, சவப்பட்டியில் அடக்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஒண்ணு. ரெண்டாவது காரியம், உங்க மருமகள் பிரசவம் ஏற்பட போது அந்த பிரசவத்துல பிள்ளை காப்பாற்றப்பட்டு மருமகள் செத்து போயிடும். இப்படி இந்த வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்குது. அது மாத்திரம்ல, வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் வியாதி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது இழப்பு, எப்ப பார்த்தாலும் சோர்வு, எப்ப பார்த்தாலும் படுத்து தூங்குனது போல ஒரு, இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க இந்த வீட்டை வாங்குறதுக்கு முன்னாலே இந்த நிலம், இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால இந்த நிலமே ஒரு பயங்கர சாபத்திட்டான நிலகம். அந்த இடத்துல நீங்க ஏற்கனவே வீடு கட்டியிருந்தான், அவன் கட்டிட்டு அவனால வாழ முடியல, அவன் எல்லாத்தையும் இழந்து போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த இடத்த வாங்கி, அந்த வீட்டை வாங்கி கட்டிட்டீங்க, சரிங்களா? இப்ப கட்டிட்டதுக்கு அப்புறம் நாளுக்கு நாள் மரண அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடம் குடியிருக்க முடியாத இடம் அப்படி நீங்க தொடர்ந்து குடியிருந்தீங்கன்னா சில நாளுக்குள்ளாக ரெண்டு மரணத்தை அந்த வீட்டுல பாப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரியே தான் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்களும் இந்த வீட்டை வித்துட்டு வேற வீட்டுக்கு நாங்க போக ஆசைப்பட்டு இருக்கோம். கவனிக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்க தேவ பிள்ளையே இப்ப கவனிக்கணும். எரிக்கோ, உன் வாழ்க்கையில கல்லர் கையில் அகப்பட்டா எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிறது போல உன் வாழ்க்கைக்கு எல்லாமே இழந்து போயிட்ட. யாரோ உன்னை பறிச்சுட்டு போயிட்டாங்க, நல்லா தான் இருந்தோம், எல்லாமே போய் இப்ப நடுத்தருள்ள ரத்த வேர்வை சிந்திட்டு, ஐயோ வாழ்க்கையா சாகிறதா வாழ்கிறதா அப்படின்னு சொல்லி அடிபட்டு நிலம இருக்கிற போல உங்க வாழ்க்கை காணப்படலாம். என் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல கத்தர் உனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய விரும்புறார். ராமே சொல்லுகளேன், அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வந்த பொழுது, அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க, அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வந்த பொழுது, எடுத்து வாசிங்க, வாசி குயிக்க, ஒரு குருடன் எடுத்துக்கோ, ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். போதும் போதும், ஒரு குருடன் உட்கார்ந்து அப்படின்னா இன்னைக்கு அநேக பெருசா அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தினா அப்படியே வியாதியிலே வாழ்ந்து பழகிட்டாங்க, சண்டை போட்டே பழகிட்டாங்க. குடும்பத்துல பார்த்தா இப்ப பார்த்தாலுமே ஏதாவது கடன் பிரச்சனையிலே வாழ்ந்து பழகிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க, அதுலயே செட்டில் ஆயிட்டாங்க. இந்த பிச்சைக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டான், உட்கார்ந்துட்டு இது போதும் என் லைஃப், அது செட்டில் ஆயிட்டான். அவன் லைஃப்ல பார்வை அடையணும், இல்லை அவனுக்கு நல்ல வாழ்க்கை வரணும், அவன் அதெல்லாம் தேவையில்லை, அவனுக்கு அன்றாடம் எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், உட்கார்ந்துட்டான். அவன் பிச்சை கேட்கற தொழிலில் உட்கார்ந்துட்டான். எனக்கு அருமையான தேவை பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில பாவத்திலே உட்கார்ந்துருக்கீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் சாபத்திலே உட்காந்துருக்கீங்களா, இல்லை உங்கள் கிழக்கா ஏதோ ஏதோ தப்பான காரியம் நடந்துட்டுருக்கு, வீட்டில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அந்த சண்டையிலே உட்காந்துருக்கீங்களா, இல்லை உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை அதிகரிச்சுட்டு இருக்கு, அதுலேயே இல்லை இந்த கடன் பிரச்சனையில் எப்படியாவது அதை வச்சு அதை விற்று இதை விற்று அப்படியே நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அதை தான் பார்த்து, அந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறதுக்கு, அந்த கடன் அடைக்கிறதுக்கு கடனை வாங்கி ஏதோ லைஃப்பில் மென்டலி மைண்டுக்குள்ளே செட்டில் ஆகிருக்கீங்களா. இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், எரிக்க வேண்டிய வாசலில் வழி அருகே உட்கார்ந்துட்டான். எனக்கு அருமையான பிள்ளையே, தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், மரண இருளுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க அனுபவம் இருந்துன்னா இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ராமே சொல்லுகளேன், உற்சாகமா ராமே சொல்லுகளேன். இவன் லைஃப்ல பாத்தீங்கன்னா தாயும் தகப்பனும் அவனை கைவிட்டாங்க, கவனிக்கிறீங்களா, தாய் தகப்பன் கைவிட்டாங்க. இப்ப வீதியில உட்கார்ந்து இருக்கிறான், இப்ப பிச்சை கட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய தொழிலே இனிமேல் நம்ம ஒரு முன்னேறுவோம், நமக்கு ஒரு பெரிய ஒரு வேலை செய்வோம் அப்படின்ற எண்ணமெல்லாம் கிடையாது. சரி, இந்த பிச்சை எடுக்கிற தொழிலே போதும், இந்த சாபிக்கப்பட்ட வாழ்க்கையே போதும், இந்த சண்டை, இந்த கணவனை பிரிஞ்சிருக்கிற வாழ்க்கையே போதும், குழந்தை இல்லாத வாழ்க்கையே போதும், இந்த பாவத்துல வாழ்ந்த வாழ்க்கையே போதும், இந்த வியாதியிலிருந்து வாழ்ந்த வியாதி ஆஸ்பத்திரி வியாதி ஆஸ்பத்திரியில இதுலயே வாழ்ந்துகிட்டு தான் போதும் அப்படியே மைண்டுக்குள்ள லைஃபை கொடுத்து ஒரு செட்டில் ஆயிடுச்சு. இப்படிதான் சில பேருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. ஆனா இங்க பாக்குறோம், ஒரு சம்பவத்தை பாக்குறோம், எடுத்து வாசிங்க. அந்த சம்பவத்தை போல பின்பு அவர் எரிக்கோவுக்கு சமீபமா வரும்போது ஒரு குருடன் வழியே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பிச்சை கேட்டு ஜனங்கள் எல்லாம் சத்தம், அவன் கண்ணு பார்வை இல்லையா, கண்ணால பார்க்க முடியல, குருடனாக்கான். அவன் பார்க்க சமயத்துல திடீர்னு காதுல கேக்குறான், அதிக ஜனங்கள் போற சத்தம் கேட்டா அவன் என்ன யோசிப்பான், ரொம்ப ஜனக்கூட்டம் தான் என்ன யோசிப்பான், இன்னைக்கு வசூல் நிறைய ஆகும் அப்படிதான் யோசிப்பான்.
ஜனக்கூட்டம் நிறைய இருந்தது. என்னப்பா ரொம்ப சத்தமா இருக்குதுன்னா, வழக்கத்துக்கு மேல அதிகமான ஜனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு அவனுடைய யோசனை. இன்னைக்கு கட்டாயமா நிறைய பணம் வரும், நிறைய பாருங்க. அவனுடைய இருதயத்துல பார்த்தினா அவன் யாருடைய தயவையா சார்ந்து வாழணும், யாராவது நமக்கு பரிதாபம் பண்ண மாட்டாங்களா, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்ற மென்டாலிட்டி தான் அவனுக்கு இருந்துச்சு. பாக்குறோம், இங்க பார்க்க சமயத்துல எடுத்து நீங்க வாசிங்க பார்ப்போம். 37 வசந்த வாசி 37 இல்ல 37 லுக்கா பாருங்க பாருங்க 36 வாசி 36 ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு சொல்லுங்களேன். என்னப்பா நடக்குது? சில பேர் பக்கத்து வீட்டில் நடந்தா கூட என்ன செய்ய மாட்டான், கண்டுக்கவே மாட்டான். நான் இந்த தெருவில் போயிட்டு இருந்த ஒரு வீடு எரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. நேராக அந்த வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய் அந்த குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். விசாரிச்சேன், கவனிச்சிக்கலாம், விசாரிச்சுட்டு அந்த அம்மா அடுத்த நாள் என்னை வந்து பார்க்க வந்துட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம், ஒரு மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத போய் கேட்டு விசாரிச்ச உடனே அவங்க யாரோ என்ன விசாரிக்க இருக்காங்களே, அவன் அல்ல சொல்லுங்களேன், யாரோ என்னை விசாரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். இவன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா உட்காந்து பிச்சை கட்டுட்டு இருந்தது, திடீர்னு அவனுக்குள்ள மைண்டுக்குள்ள கண்ணு தான் தெரியல, ஆனா புத்தி யோசிக்குது என்ன நடக்குது விசாரிக்கிறான். அமன் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு விசாரிக்கும் பொழுது சொல்றான், இந்த இடத்துல இருந்த வழியா, இது ரோட்டு வழியா நசரேனாக இயேசு போகிறார். அமன் சொல்லுங்களேன், நசரேனாக இயேசு போகிறான் கேட்ட உடனே அவனுக்குள்ள மைண்டுக்குள்ள கவனிங்களேன், நசரேனாக இயேசு போகிறான் என்று அறிவித்தார்கள். அப்படி யாரோ ஒருத்தங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, இயேசு இந்த இடத்துக்கு, இயேசுதான் அவனை சுகமாக்க முடியும், இயேசுதான் அவனுக்கு வாழ்வு கொடுக்க முடியும், யாராவது போய் சொன்னாதான் அவனுக்கு தெரியும். ஆமே, அப்ப நம்ம இங்க எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்கோம், நம்ம எல்லாம் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசு நமக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார். நம்ம யாருக்காவது போய் பிச்சைக்காரனுக்கு போய் இயேசு பத்தி சொல்லணுமா, சொல்லலாம். பிச்சைக்காரனுக்கு போய் இயேசு உனக்கு அற்புதம் செய்ய முடியும், உன் பிச்சைக்கார வாழ்க்கையை மாற்ற முடியும், உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும், உன் வாழ்க்கை கத்தர் உனக்கு நல்ல கை நிறைய சம்பாதிக்க கத்தர் பலன் கொடுக்க முடியும், நீ இயேசுவ நம்மனா நடக்கும் அல்ல சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள நம்ம செட்டில் ஆயிட்டவர், செட்டில் ஆனப்ப நமக்குள்ள பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில என்ன யோசிக்கணும், என்ன என்ன சுத்திலும் நடக்குது, பிரச்சனையில மூழ்கிறாத, உன்னை சுத்திலுமா ஏதோ ஒரு காயத்தை கத்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். ராமே சொல்லுங்களேன், எடுத்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நசரேனாக இயேசு போகிறார் என்று அவனுக்கு, அவன் ஏற்கனவே இயேசு பத்தி கேள்விப்பட்டிருக்கான், இயேசு குருடனை சுகமாக்குறவர், இயேசு பிசாசுகளை துரத்துகிறவர், இயேசு வியாதிகளை சுகமாக்குறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஹல்லேலூயா, அவன்கிட்ட வந்து கூட சொல்லிருப்பாங்க, ஐயா நானும் இப்படிதான் கூட இருந்தேன், என் ஆண்டவரா இயேசு இந்த வழியா போனாரு, என்னைய சுகமாக்குனாரு, இந்த வழியா தான் இயேசு போகிறார். ஆமே சொல்லுங்களேன், தெரியுமா, அப்பொழுது அவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாருமா சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆமென், சத்தமா சொல்லுங்க, எனக்கு இறங்கும். ஆமென்,
எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவராய் இயேசு உங்க பக்கத்துல போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 வருடமாக ரத்த போக்குள்ள ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு அந்த வழியா போகிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவ என்ன செய்தா, அவ ஸ்திரீயா இருக்கிறா, ரத்த போக்குள்ளவ, அவ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வர தீட்டு, எல்லாமே சமுதாய கட்டுப்பாடு, பாரம்பரிய கட்டுப்பாடு எல்லாம் இருந்தப்ப கூட இயேசு என் வீட்டு வழியா போறார். அமேன். இயேசு என் வீட்டை தாண்டி போயிட்டு இருக்காரு. அமேன். இயேசு இந்த தெரு வழியா போயிட்டு இருக்காரு. அமேன் சொல்லுகிறேன். இப்ப எனக்கு வரக்கூடிய, என் வழியில வரக்கூடிய அற்புதத்தை நானாதான் என்ன செய்ய பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ வீட்டை விட்டு புறப்படுறா, விசுவாசத்தோட ஸ்டெப் எடுக்கிறா, வீட்டை விட்டு புறப்பட்டு போய் சேர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீட்டு வாசல்லையோ தூரத்து நிக்கும் பொழுது அநேக மக்கள் நிக்கிறாங்க. இவன் என்ன செய்ய முடியல, இயேசு கிட்ட போக முடியல, ஆனா கீழே ஊர்ந்து போய் அப்படியே ஒரு பாம்பு போல கீழே ஊர்ந்து போய் ஆண்டவராய் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவன் வராம சொல்லுகிறேன், சத்தமாக ஆமை சொல்லுகிறேன். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, இங்க வேதத்துல வாசிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்காரு, எவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பர்த்திமேயனு சொல்லக்கூடிய குருடனுக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை செய்கிறான், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிடுறான். கூப்பிட்டான், சத்தமா சொல்லுங்க, ஆமை சொல்லுங்களேன். முன்னடப்பவர்கள் கவனிக்கிறீங்களா, அவர்களே முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். கவனிங்க, எப்ப நீங்க செவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப இயேசுவை பார்த்து இயேசுவே எனக்கு இறங்கும், தயவு செய்து இறங்கும் சொல்லி, எப்ப உங்க இருதயத்தை எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த சாப வேண்டாம், இந்த சாப கீழே நான் வெளியே வரணும் எப்ப ஆசைப்பட்டு, இயேசுதான் எனக்கு பதில். அவன் இயேசுவால தான் என்ன சுகமாக்க முடியும், இயேசுவால தான் என்ன மாற்ற முடியும் சொல்லி எப்பவே மனசை மாத்தி இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்ச உடனே நடந்த நிகழ்ச்சி மனுஷன் தான் தடையாதான். கவனிக்கிறீங்களா, உங்க பிரச்சனை மாறணும்னு நீங்க யோசிச்சுட்டீங்க, உங்க பிரச்சனை உங்களை விட்டு போகணும்னு யோசிச்சுட்டீங்க, இனிமேல் இந்த பிச்சை எடுக்கிற தொழிலை வேணாம், இனிமேல் இந்த சண்டை வேண்டாம், இனிமேல் இந்த பாவம் வேணாம், இனிமேல் இந்த காரியமே வேண்டாம்னு சொல்லி நீங்க மனசுல யோசிச்சுட்டீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு தடையா இருக்கிறவங்க வேற யாரும் இல்லைங்க, உங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஜனங்களே. உங்களுக்கு அற்புதம் வரக்கூடாது, ஜனங்களே உங்களுக்கு வர வேண்டிய ஆசுவா தடை பண்ண முடியாத ஜனங்கள் தான் உங்களுக்கு தடையா இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா, முன் நடப்பவர்கள் என்ன வாசிமா, வாசி முன் நடப்பவர்கள் வாசி, அவன் பேசாமல் இருக்கும்படி எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் சத்தமாய், மிகவும் அதிகமாய், எப்ப சத்தமா சொல்றீங்களா, ராமே சொல்லுவேன், எப்ப தெரியுமா, ஜனங்கள்லாம் நீ பேசாத, நீ அமைதியாரு, ஜனங்கள் உன தடை செய்யும் பொழுது கவனிக்கிறீங்களா, உன் வாழ்க்கையில ஜனங்கள் உன தடை செய்யும் பொழுது, ஏன் ஈவன் தோ பாஸ்டர் பேதுரு தடை பண்ணிருப்பார், ஈவன் தோ பாஸ்டர் என்ன செய்வார் WXXY அவர் தடை பண்ணிருப்பார், ஈவன் தோ உங்க வாழ்க்கையில உன் ஆண்டவர் கிட்ட போகக்கூடாதபடிக்கு, ஆண்டவர் கிட்ட போகக்கூடாதபடிக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க தடை பண்ணிருக்கலாம், எத்தனையோ அப்போஸ்தலர் தடை பண்ணிருக்கலாம், எத்தனையோ பரிசேயர் தடை பண்ணிருக்கலாம், எத்தனையோ யூதர்கள், எத்தனையோ கிறிஸ்தவங்க தடை பண்ணிருக்கலாம், எல்லாமே தடை பண்ணா கூட இவனுடைய எண்ணத்துல ஒண்ணு வந்துருச்சு, இனிமேல் நான் இந்த எரிக்கவுல, இனிமேல் இந்த சபிக்கப்பட்ட இடத்துக்குள்ள, இனிமேல் சபிக்கப்பட்ட அந்த பாவத்துக்குள்ள, இனிமேல் சபிக்கப்பட்ட அந்த கடன் பிரச்சனைக்குள்ள இனிமேல் நான் இருக்கவே கூடாது. மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டான், ஆமே சொல்லுகளே, இனி இந்த வியாதி வரக்கூடாது, இனி இந்த வியாதியில இருக்கக்கூடாது, என் வியாதிக்கோ என் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் இயேசு சிலுவையில எனக்காக மரிச்சிட்டாரு, அந்த இயேசு என் வழியா போயிட்டு, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அமேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு, இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவட்டுறேன், இன்னைக்கு 1000 பேருடைய சத்தம் என தடை பண்ணாலும் இப்ப ரொம்ப கத்தி கூப்பிடறான், இயேசுவே, சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருப்பான், நம்ம எல்லாம் அப்படி முன்னாலாம் வந்தா கையை தட்டி கத்தி பாடிட்டு இருந்தோம், இப்ப நம்ம என்ன செஞ்சத வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலா பாட ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப ஸ்டைலா பாரம்பரியமா ரொம்ப என்ன செஞ்சிட்டோம், நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம ஆண்டவர் மேல ஒரு தாகம் இல்லை,
ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்ற ஒரு இல்ல, ஏதோ வரணும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமனோ அந்த பாரம்பரிய மைண்டை விட்டுட்டு பக்கத்துல பார்க்காதீங்க, ஏத்தாப்புல கதை பார்க்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் பக்கத்துல வரணும், உங்க சமீபத்துல வரணும், சத்தம் போட்டு இன்னும் அதிகமாய் அமன் சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டான் அமன். அப்ப உங்க லைஃப்ல ஆண்டவர் பக்கத்துல வரணும் அப்படின்னா, ஊர்ல அத்தனையோ பேர் பேசிட்டு இருக்கான், எவ்வளவு பேர் இயேசுவை சுத்திலுமா எவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்கான், ஆனாலும் இயேசுடைய காதுல ஒரு வேதனையான குரல், இயேசுடைய காதுல ஒரு ஏக்கமான குரல், இயேசுடைய காதுல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்ற சத்தம் மாத்திரம் இயேசுடைய காத, இயேசுடைய உணர்ச்சிய, இயேசுடைய எண்ணத்தை அப்படியே தப்பி பிடிக்குதுங்க. ஆமென். இந்த இடத்துல எல்லாருக்குமே கர்த்தரால் சுகமாக்க முடியும், இயேசுவால் எல்லாமே செய்ய முடியும். ஆமென். ஆனா ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார், உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்ல சொல்லுங்களேன், எல்லாமே பாஸ்டர் பண்ணிட்டு இருப்பாரு, எல்லாமே செஞ்சிட்டு இருப்பாரு, அப்படி இல்ல. நீங்க என்ன செய்யணும், இன்னும் அதிகமா என் வாழ்க்கையில எனக்கு இயேசுவால இந்த அம்மா வாசல இந்த வெள்ளிக்கிழமையில என் வாழ்க்கையில இனிமேல் இந்த எரிக்கோவில உட்கார மாட்டேன், ஆமென். இந்த எரிக்கோல குடியிருக்க போறது ஆமென், இந்த சபிக்கப்பட்ட இடத்துல உட்கார போறது ஆமென், இந்த வேசித்தனத்துக்குள்ள உட்கார போறது ஆமென் சொல்லுங்களேன், இந்த பயங்கர கல்லர் மத்தியில உட்கார போறது ஆமென். இனிமே என் வாழ்க்கை மாறணும்னா இதோ சரித்திர நாயகனா இயேசு என் வழியா போயிட்டு இருக்காரு, அவர் என் பக்கமாய் திரும்ப வேண்டும். அல்ல சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் பேசுறாங்க இயேசு கேட்டுதான் இருப்பாரு ஆமென், ஆனா இவர் சத்தம் மாத்திரம் இயேசுவை தான் பக்கமா திரும்ப வச்சு. ஹல்லேலூயா. என்ன ரகசியம், தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை, தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. உனக்காக நடத்துவார், தன் மலைவே நிறுத்துவார், உனக்காக